இப்போ கதை இருக்கு, நிறைய கதை இருக்கு, சொந்த கதை இருக்கு, சோக கதை இருக்கு, எல்லா கதையுமே இருக்கு, நிறைய கடவுள் கதைலாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இவங்களுக்கு வீரக்கதைகள்னு ஒரு பாடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? சில பேருக்கு பாடத்துல வீரக்கதைகள்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீரக்கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான கதை. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சம்பவம் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜப்பான்னு ஒரு நாடு இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமா? ஜப்பான் மக்கள் தான் ரொம்ப சுவையாக சாப்பிடுவாங்க. அதான் நம்ம எல்லாருக்குமே சாப்பாட்டை வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா, நேற்று 4 இட்லி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி 4 இட்லி இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும். 3 இட்லி இருந்ததுன்னா என்ன ஒரு இட்லி குறையுதுன்னு நம்ம சரியாக கேட்போம். ஜப்பான்காரன் எப்படி சாப்பிடுவோம்னா, தொட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன அந்த உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, காரம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, சுவை கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க சாப்பாட்டை. அந்த சாப்பாட்டில் ஏதாவது சின்ன குறை இருந்ததுன்னா கூட ஜப்பான்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஜப்பான்காரங்களுடைய பிரதான உணவு என்னென்னா மீன். மீன் தான் அவங்களோட பிரதான உணவு. இப்போ ஜப்பானை சேர்ந்த மீனவர்கள் வந்து நடுக்கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வர்றதுக்கு ஒரு 6 நாள் ஆகும். அப்போ அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற மீன் கரைக்கு வர்றதுக்காட்டியும் இறந்து போயிடும் இல்லையா? அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மீன் உயிரோடு இருக்கிற மாதிரி தொட்டி கட்டினாங்க. அப்பையும் கொஞ்சம் மீன் இறந்து போச்சு, கொஞ்சம் மீன் உயிரோடு இருந்தது. ஆனால் கரைக்கு வந்த பின்னாடி அந்த உயிரோடு இருக்கிற மீனுக்கு அந்த பழைய சுவை இருக்கான்னா இல்லை. பிடிச்ச உடனே ஒரு மீனை சமைப்பாங்கல்ல, அது ரொம்ப சுவையாக இருக்குது. 6 நாளாக கடலில் வச்சிருந்து கரைக்கு கொண்டு வர அந்த மீனுடைய சுவைங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இப்போ எதனால் இப்படி ஆகுது, எப்படி இந்த சுவையை மீட்கிறது அப்படின்னா அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த விஷயத்தை சரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கடலில் வந்து ஒரு தொட்டி நிறைய மீன் பிடிக்கிறாங்கல்ல, பிடிச்ச உடனே ஒரு சின்ன பாம்பையோ இல்லை அந்த மீனை சாப்பிட்ற மாதிரி இன்னொரு பெரிய மீனையோ பிடிச்சி அதே தொட்டிக்குள்ளே போடுறாங்க. உடனே இந்த பெரிய மீனோ அந்த பாம்போ வந்து அந்த குட்டி மீனை சாப்பிட போகும்ல, குட்டி மீன் வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுது. அங்கே ஓடுது, அங்கே ஓடுது, தன்னை காப்பாற்றிக்கிது, அந்த மீன் கிட்ட சண்டை போடுது. 6 நாளாக சண்டை போடுது. 6 நாள் கழித்து அந்த மீன் கரைக்கு வர்றப்ப அந்த மீனை சமைச்சு பார்க்குறாங்க. பிடிச்ச உடனே அது ஒரு மீனுக்கு சுவை இருக்கும்ல, அந்த சுவை வந்து இந்த போராடிக்கிட்டே இருக்கிற மீன்கிட்டக்க இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க, நம்ம தோற்று போயிடுவோம், நம்ம இறந்து போயிடுவோம், நம்மளை பிடிச்சி வச்சுட்டாங்க, நமக்கு எதுவுமே வாழ்க்கை இல்லைங்கிற எண்ணம் வந்து மீனுக்கு வர்றப்போ 6 நாளில் அந்த மீனுடைய சுவைங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆனால் ஒரு மீன் எதிரில் இருக்குது, அந்த மீனுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு இன்னொரு மீன் நினைக்கிறப்போ அந்த வீரம் ஒரு மீனை மிக சுவையானதாக, ரொம்ப வாழ்க்கை மீது பற்று கொண்டதாக மாற்றி. அப்போ அந்த ஒரு மீனுக்கு கூட ஒரு வீரம்ங்கிறது முக்கியமானது வாழ்கிறதுக்கு அப்படின்னா, மனுஷனுக்கு வீரம் எவ்வளோ முக்கியம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த வீரத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோமா? இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுனா கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போயிடணும். ஏதாவது ஒரு வேலை, ஒரு படிப்பு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சோண்டு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த படிப்பே படிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தோல்வி வந்துடுதா, சே நம்ம தோற்று போயிட்டோம், இனிமேல் நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்படி தான் நமக்கு வந்து சொல்லப்படுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, அஷ்டலட்சுமின்னு சாமி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8 லட்சுமி வச்சு கும்பிடுவாங்க. அந்த ஒவ்வொரு லட்சுமிக்கும் ஒன்று இருக்குது. இப்போ பணத்துக்கு ஒரு லட்சுமி இருப்பாங்க, தனலட்சுமி அப்படின்னு பேர். குழந்தைங்களுக்கு வந்து சந்தான லட்சுமின்னு ஒரு லட்சுமி இருப்பாங்க. இந்த மாதிரி 8 லட்சுமி இருப்பாங்க. ஒரு பெண் வந்து தவம் பண்ணுறாங்களாம் கடவுளை பார்க்குறதுக்காக. தவம் பண்ணுறப்போ அந்த லட்சுமியினுடைய சார்பாக மகாலட்சுமி வராங்க, அவங்க தான் 8 லட்சுமியினுடைய தலைவி. அவங்க கிட்டக்க வந்து இந்த பெண் என்ன வரம் கேட்குறாங்கன்னா, நீங்கள் 8 பேரும் என்னோடய வீட்டிலேயே இருந்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, 8 பேரும் ஒரே நபரோட வீட்டில் இருக்க முடியாது, அதனால் எங்கள் 8 பேரில் ஏதாவது 1 லட்சுமி நீங்கள் கேளு, நாங்கள் எங்கெல்லாம் அங்கே ஒருத்தவங்க மட்டும் உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பெண் வந்து என்ன வரம் கேட்குறாங்கன்னா, அப்போ வந்து எனக்கு தனலட்சுமி வேணும்னு நம்ம எல்லாருமே கேட்போம். எல்லாருக்கும் பணம் வேணும்ல, கேட்போம், தனலட்சுமி தான் வேணும். ஆனால் அவங்க அதை கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு தைரியலட்சுமி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியலட்சுமி தான் தைரியத்தினுடைய கடவுள். அதுக்கு உடனே மகாலட்சுமி சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்களாம், நீ ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்க, இந்த 8 லட்சுமியில் தைரியலட்சுமி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் மற்ற 7 லட்சுமியும் இருப்பாங்க. அப்போ தைரியலட்சுமி வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாங்கள் 8 பேரும் ஒன்றா தான் இருக்க முடியும். நாங்கள் நல்லா பார்க்குறோம், ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார், இந்த வருஷம் பணக்காராக இருப்பார், ஒரு சின்ன விஷயத்தில் தைரியம் இருக்காது, அடுத்த வருஷம் ஏழையாகிடுவார். ஒருத்தவர்கிட்ட நிறைய நிலம் இருக்கும், ஒரு சின்ன பிரச்சனை வரும், ஒரு நாள் நிலம் இல்லாமல் போயிடும். விஜய் மல்லையான ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ. இன்றைக்கி பார்த்தா அவர் வெளிநாட்டில் அகதியாக இருக்கிறார் இல்லையா? அப்போ பணம்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். செல்வம் அப்படின்னு சொல்கிறோம்ல, செல்வம்ங்கிறது செல்வம், அது நம்மகிட்ட போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். நம்மளை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம தான் அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். பணம் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காது. அப்போ பணம் நம்மளை விட்டு போகும், நிலம் நம்மளை விட்டு போகும், குடும்பங்கள் நம்மளை விட்டு போகும், தானியம் நம்மளை விட்டு போகும். ஆனால் தைரியம் இருக்குல்ல, தைரியம் நாம் இறக்கும் வரை நம்ம கூடவே இருக்கும். நம்ம தைரியத்தை யாராலையும் தேட முடியாது.
சில பேர் கேட்கலாம், எனக்கு வந்து தைரியம் நல்லா தாங்க இருக்கு, ஏன்னா ராத்திரி வந்து கொஞ்சம் விளக்கு போட்டால் தான் பாத்ரூம் போயிட்டு வருவேன், இதைப்படி நான் ரொம்ப தைரியசாலி தான் அப்படிலாம் சொல்லலாம். எல்லாருக்குமே பயம் இருக்குது, யாருக்கு பயம் இல்லை? தீபாவளியில் திடீர்னு வெடி வெடிச்சா வந்து ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீஸர் பார் பயப்படுவார், எல்லாருக்குமே வந்து பயம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம்னு ஒன்று வர்றப்போ அந்த நேரத்தில் நம்ம பயப்படக்கூடாது இல்லையா? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தைரியமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் நம்ம வாழ்க்கை. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிலாவில் முத முதல்ல கால் வச்சவர் யார்? சிறப்பு. ரெண்டாவதாக கால் வச்சவர் யார்? யாருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள், நிலாவில் மனுஷங்களை இறக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அமெரிக்கா வந்து முடிவு பண்ணுறாங்க. உண்மையாக நிலாவில் தான் இறக்குனாங்களா இல்லையான்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது, அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த சம்பவம் வந்து நேரடி ஒளிபரப்பாக லைவ் டெலிகாஸ்ட்டாக எல்லா வீட்டு டிவிலையும் போயிட்டுருக்கு அமெரிக்காவில். அப்போ நிலாவில் கால் வைக்கிறதுக்காக வந்து ஒரு விண்வெளி வீரரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த விண்வெளி வீரருக்கு எட்வின் பஸ் அல்ட்ரின் அப்படின்னு பேர், எட்வின் பஸ் அல்ட்ரின் அவரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் வந்து நிலாவில் இறங்குறப்போ அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும்ல, அதுக்காக நீல் ஆம்ஸ்ட்ராங்கன்ற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போது அந்த காட்சியில் அவங்க வந்து நிலாவோட தரையில் இறங்கணும். அப்போ எட்வின் பஸ் அல்ட்ரின் தான் முதல்ல போகிறாரு, போயிட்டு காலை தூக்குறவனே அவர் திடீர்னு பயம் வந்துடுது, ஐயோ நம்ம முதல்ல கால் வைக்க போகிறோமே, விழுந்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம சரியாக கால் வைக்கலன்னா அந்த டிவியில் பார்க்குறவங்க நம்ம நக்கல் பண்ணுவாங்களே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிற நேரத்தில் பஸ் ஆல்ட்ரின் இறங்கியிருப்பாருன்னு நம்பிக்கிட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல காலை வெளியில் நீட்டிடுறாரு. அப்போது நீல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பாதம் வந்து முதலாவது பாதமாக நிலாவில் போய் பதியுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வலது காலை கூட வைக்கல, இடது காலை தான் முதல்ல வச்சார், இடது காலை தான் முதல் முதல்ல நிலாவில் வைக்கப்பட்டது. வச்ச உடனேயே நீல் ஆம்ஸ்ட்ராங்கின்ற பேர் உலகம் முழுக்க தெரியும், இன்றைக்கு வரைக்கும் தெரியும் இல்லையா? நீல் ஆம்ஸ்ட்ராங்கின்ற பேர் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியும், ரொம்பலாம் இல்லை, ரெண்டே ரெண்டு வினாடி ஒருத்தர் பயப்பட்டார், எட்வின் பஸ் ஆல்ட்ரின் அவர் பேர் இன்றைக்கி அவரோட சொந்த நாட்டில் கூட யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போ பயங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம், உலகமே இன்னைக்கு கதாநாயகனாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதனை ஒன்றுமே இல்லாத மனிதனாக மாற்றிவிட்டது. அப்போ பயம் எவ்வளோ மோசமானது, தைரியம் எவ்வளோ முக்கியமானதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு தேவை தைரியமா இல்லை பயமா? அப்போ அந்த தைரியம் நமக்கு வேணும். இந்த தைரியம் நமக்கு எங்கேருந்து வருது இல்லையா? நம்ம எல்லாம் பிறக்கிறப்பே பெரிய வீரராக பிறக்கிறதில்ல, குழந்தைங்க பிறந்தோன்னே பசி கழுற மாதிரி நான் ரொம்ப தைரியமானவன் அப்படின்லாம் யாராவது பிறக்கிறோமா? கிடையாது. அப்போ தைரியம் எங்கேருந்து வருதுன்னா நம்முடைய வீர கதைகளை கேட்டு தான் அந்த தைரியம்லாம் நமக்கு வருது இல்லையா? இப்போ நெப்போலியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாவீரன் நெப்போலியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா வந்து அரசு குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெப்போலியன் வந்து அரசு குடும்பத்திலலாம் பிறக்கல, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். அவரோட உயரம் என்ன தெரியுமா? 5 அடிக்கு குறைச்சல், இத்தனோடு தான் இருப்பார், இத்தனோடு தான் இருப்பார் மாவீரன் நெப்போலியன், இத்தனோடு தான் இருப்பார். ஆனால் அவர் வந்து பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் அப்பளத்தை நொறுக்கின மாதிரி நொறுக்கினார், பெரிய வீரர் நெப்போலியன். அவர் வந்து வாட்டர்லூங்கிற ஒரு போரில் தோற்று போகிறார், தோற்று போயிட்டு அவர் ஒரு கைதியாக பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. ஒரு பெரிய அரசர் கைதியாக தூக்கி ஜெயிலில் வைக்கிறாங்க, அவர்கிட்டக்க உங்களுக்கு ஏதாவது வேணுமானு கேட்குறாங்க. இப்போ நம்மளால் தான் என்ன சொல்லுவோம், நான் வந்து பெரிய ராஜா, எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தை கொடுங்க இல்லையா, இல்லை என்னை பற்றி புகழ்ந்து பாடுறதுக்கு ஒரு 4 பேர் அனுப்பி வைங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, இல்லை எனக்கு வந்து மருந்து கொடுங்க, நான் போர்க்களத்தில் காயம் பட்டிருக்கேன். அவர் அதெல்லாம் கேட்கல. அவர் என்ன கேட்டார்னா, நெப்போலியனுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமர் எழுதின இலியட் ஒடிசிங்கிற ரெண்டு புத்தகம் தான். அவர் சொல்கிறாரு, அந்த ரெண்டு புத்தகம் இருந்தால் என்கிட்ட கொடுங்க, ஏன்னா ஹோமரின் புத்தகங்கள் மட்டும் என்னிடம் இருந்தால் போதும், வீழ்ந்து போன எனது பேரரசை நான் ஒரே நாளில் நிமிர்த்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் மாவீரன் நெப்போலியன். மகாத்மா காந்தி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய தேச தலைவராக இருக்கிறீங்க, தேச தந்தைன்னு சொல்கிறாங்க அவங்கள, உங்களை வந்து சின்ன வயசில் இதுக்கான உந்துதலாக எது வந்து கொடுத்ததுன்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, எனக்கு சின்ன வயசில் 2 கதை சொன்னாங்க, ஒன்று ஹரிச்சந்திரனோட கதை, இன்னொன்று சிரவணன்கிற ஒரு பையனோட கதை. ஹரிச்சந்திரன் கதையில் இருந்து உண்மை வந்து என்றைக்கா இருந்தாலும் ஜெயிக்குன்றதை நான் கற்றுக்கிட்டேன், சிரவணன் கதையிலேருந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், பெற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டேன், இந்த 2 கதை தான் என்னை மகாத்மாவாக மாற்றுச்சு அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறார். ஒரு பெரிய போர் வீரராக இருந்தாலும் அவரை உருவாக்குனது ஒரு வீர கதை தான், அகிம்சையினுடைய தலைவராக ஒருத்தவர் இருந்தாலும் அவரை உருவாக்குனதும் ஒரு வீர கதை தான் இல்லையா? அப்ப இந்த கதைகள் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது, இந்த கதைகள் தான் நம்மளை உருவாக்குது.